ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவியாக இருக்கும். நான் வந்து ஃபுல் மேக்கப் போக மாட்டேன். ஸோ அதனால் எங்கே எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் என்னோட ஃபவுண்டேஷன் அண்ட் ஹைலைட்காக கன்சிலர் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த தடவை ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த தடவை கிளிட்டர் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஐலைனர் போட்டுட்டு தென் என்னோட ஃபேஸை நான் காம்பாக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு ஸ்விஸ் பியூட்டியோட 2 ஷேட்ஸ் யூஸ் பண்ணி இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் டச்சாக இவர் இல்லாமல் நம்ம மேக்கப் எப்பயுமே வந்து கம்ப்ளீட் ஆகாது. அவர் யாருனா ஃபேஸஸ் கேமராவோட செட்டிங் ஸ்ப்ரே. இந்த செட்டிங் ஸ்ப்ரே நமக்கு ஒரு க்ளோவி ஆகும் அண்ட் நம்ம வெளியில டிராவல் பண்ணும்போது நம்ம மேக்கப் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு ஹெவி மேக்கப் பிடிக்காதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டக்குன்னு அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்லோ மோஷன் பார்த்துடலாமா? ஃபைனல் டச்சாக இந்த இயரிங் தாங்க இந்த அவுட்ஃபிட்டை அனௌன்ஸ் பண்ணி காமிச்சது. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.